ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்க் டேரிஸ். ரெடில்ஸில் இருக்க மெட்ராஸ் பைக் கேர் ஷாப்ஸ். ப்ரோ, நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நிறைய ராயல் என்ஃபீல்டு போட்டிருந்தோம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுறத வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. டெஃபினெட்லி மக்கள்கிட்ட வந்து நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கு தெரியுது ப்ரோ. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பைக்குக்கும் சரி, ஒரு ஒரு வீக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. நிறைய பைக் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா டயர் மாத்துறது, டயர் வந்து பெரிய டயர் போடுறது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக புது பைக்ஸும் எடுத்து ரெடி பண்ணுறீங்க. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய யூடியூப் ஷார்ட்ஸாக பார்த்துருந்தோம் ப்ரோ. யமஹா ஆர்எக்ஸ் பற்றி நிறைய பேர் ஃபுல் வீடியோ வந்து போடுங்க போடுங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம முன்னாடி இப்போ ஒரு இதுவும் ஒரு பிராண்ட் நியூ ஒரு ஷோரூமில் வந்து நம்ம டெலிவரி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போல் நெட் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது? ஸோ அதை பற்றி ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வியூவர்ஸ்க்கும் பிக் தேங்க். பிகாஸ் வந்துட்டு நானும் ஏஆர்கே டைரிஸ் பிரதரும் சேர்ந்து போகிற வீடியோஸை வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு பிரதர் அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும், அப்போ எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது வீடியோஸ் போட. அப்போ மக்கள் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரியுது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த வியூவர்ஸ் ஹூ கீப் சப்போர்ட்டிங் மெட்ராஸ் பைக்கர் அண்ட் ஏஆர்கே டைரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா ரெடில்ஸில் இருக்குங்க, மெட்ராஸ் பைக்கர் ரெடில்ஸில் இருக்குது சென்னையில். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பழைய வண்டி வச்சுருக்கீங்களா, புல்லட்டு, ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட், அவெஞ்சர் மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். அது போக மெத்த பைக்ஸும் பண்ணுறோம். பட் டைம் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வண்டி எடுத்து பல்சர் பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளெண்டர் பண்ணியிருக்கோம், ஒரு 3-4 மாதம் எங்கிட்ட விட்டுருணுங்க. ஃப்ரீயாக இருக்கும், நாங்கள் ரிலாக்ஸாக பண்ணித்தரோம் அப்படின்னா ஓகே. இதெல்லாம் ரெகுலர் பேசிஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி வி பாட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் ப்ரோ, யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் சரி முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ. ஸோ அது எல்லாமே வந்து ஜென்ரலாக என்னென்ன கேட்குறாங்கன்னா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைக் பற்றி. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்காக சொல்லிட்டீங்க, மெயினாக வந்து ராயல் என்ஃபீல்டு, யமஹா ஆர்எக்ஸ், அப்புறம் வந்து அவெஞ்சர், மூணு தான் இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நான் உங்களோட அந்த எக்ஸாஸ்ட் வீடியோலேயே பார்த்தேன், நிறைய பைக் நிறுத்தி வச்சிருந்தீங்க, இது மேலே ரெடி பண்ண போகிறேன்னு நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஆர்டர் எடுத்திருக்கீங்கன்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் ரெடி பண்ண முடியுமா, ஆர்சி ரெடி பண்ண முடியுமா, எஃப்ஜி ரெடி பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ இப்போ இந்த மூணு பைக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எல்லா பைக்கும் பண்ணுன்ற தாட் இருக்கா? ஸோ எல்லா பைக்கும் வேகமாக பண்ண எப்போ நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஸோ ஒன்லி திங், பைக் லவர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சாலும் பைக் லவர்ஸ் தாங்க, பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் வச்சுருந்தாலும் பைக் லவர்ஸ் தான். எங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டாக இறங்கிட்டனால இந்த க்ரௌடு வந்துட்டு எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 22 பைக்ஸ் ரெடியாக இருக்குது மாடிஃபை பண்ணுறது, இன்னும் பண்ணலை. அது போக ஒரு 15 பைக் ஆன் ப்ராசஸில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பைக் நான் எப்போ பண்ணுவேன்? ஸோ இந்த R15 இருக்கட்டும், சிபிசெட்டு, பல்சரு, இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் புல்லட் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது எந்த பைக்குமே மாடிஃபைட் பண்ண முடியாதுன்னு டைம் இல்லை, ப்ளஸ் எனக்கு அந்த அளவுக்கு வால்யூமாக என்னோடய டீம் கிடையாது. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் வில் ட்ரை டு டூ ஆல் த பைக்ஸ் டுகெதர். பிகாஸ் ஒரு பைக் எடுத்தால் ஒரு மாதமாக டைம் பீரியட் எடுத்துக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மந்த் 10 பைக்ஸ் எடுக்கிறோன்னா அந்த 10 பைக்ஸ் வந்துட்டு 1 மந்த் கழிச்சு கொடுக்கணும், இன்னொரு 10 பைக் செட்டு ரெடியாக இருக்குது அடுத்த மந்த்துக்கு. ஸோ அப்படியே பேச்சஸ் டு பி ஃப்ரேங்க், எங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மந்த் வரைக்கும் புக்கிங்ஸ் இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ இது மே மந்த்து, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மந்த் வரைக்கும் புக்கிங்ஸ் இருக்குது எங்கிட்ட. ஸோ அப்போது அது பேசஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா ப்ரோ, சொல்லுங்க. இப்போ வந்து பைக் வந்து வருது, ஸோ அது அவுட் எல்லாமே வந்து கஸ்டமர் அவங்க என்ன கேட்குறாங்களோ அப்படி தானே போடுறீங்க? டெஃபினட்டாக. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பைக் பண்ணு, இந்த மாதிரி பைக் பண்ணணும்னு இருக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை கொண்டுட்டு வருவாங்க. சில பேர் வந்து பிரதர் எனக்கு மாடிஃபைட் பண்ண வண்டி வச்சுருக்கணும், கெத்தாக இருக்கணும், மாஸாக இருக்கணும், ஸோ நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன். அப்போ நான் ஐடியா கொடுப்பேன், அதில் சில சஜஷன் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ அவங்க சொல்லுவேன் ப்ரோ இது வேணாம் ப்ரோ. அப்போ அவங்களும் நானும் மாடிஃபைட் பண்ணுறது இருக்குது, நான் மட்டுமே பண்ணி கொடுக்குறது இருக்குது, கஸ்டமர் கொண்டுட்டு வர்றது பண்ணி கொடுக்குறதும் இருக்குது. ஸோ வி ஹவ் காட் லாட்ஸ் ஆஃப் கேட்டகரி. ஓகே ப்ரோ, நம்ம ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரேஜ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ், ஆத்தரைஸ் ஸ்பேர்ஸ், ராயல் என்ஃபீல்டு ஏ டு செட் எல்லாமே வச்சிருக்கீங்க. கரெக்ட். ஸோ யமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஜின் ஒர்க்கு, ஸோ அது எல்லாமே சர்வீஸ் அந்த மாதிரி? சி பேசிக்லி வந்துட்டு வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு, அது எல்லாருக்கும் தெரியும், வியூவர்ஸ்க்கும் தெரியும். பிகாஸ் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு ரெண்டாவது வீடுனே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வி லவ் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட், அவெஞ்சர், பல்சர் எல்லாமே லவ் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்கிரேட் பண்ணி இந்த வண்டிங்களும் பண்ணுறோம். ஆஸ் யூ ஆஸ்க்,
மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுறோம். சர்வீஸு இதெல்லாம் வந்துட்டு லைக் இதை நம்பி ரொம்ப தொழிலாளர்கள் இருக்காங்க, டு பி ஃப்ரேங்க். ஏன்னா புல்லட்ன்றது ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க, பட் ஹண்ட்ரட் பண்ணுறது ஸ்ப்ளெண்டர் பண்ணுறது ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகலை, எங்கள் பைக் எங்கள் ஒர்க்கு மட்டும் நாங்கள் பண்ணுறோம், பட் வி வில் டூ. பட் இதில் நான் மாடிஃபிகேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சர்வீஸ்லாம் ரொம்ப பேர் இருக்கிறனால சரி அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே ப்ரோ, இது ஏன்னா நிறைய பேர் வந்து பட்ஜெட் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம இந்த பைக்கோட பட்ஜெட்டை சொல்லிடலாம். டெஃபினெட்லி. ஸோ பைக் வந்து என்ன கண்டிஷனில் வந்துச்சு, என்னென்னலாம் வந்து இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ? சில வண்டிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்படியே ஸ்க்ராப் 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே குப்பையாக இருக்கும், அப்படியே கொண்டுட்டு வந்து ரீஸ்டோர் பண்ணுறது இருக்குது, அப்போது எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். சில வண்டிகள் இருக்குது ஜஸ்ட்டு ரன்னிங் ஓடும்ப்பா, ஆயில் லீக்கேஜ் இருக்கும், எதுவுமே நல்லா ஆனால் ரன்னிங் ஓடும். ஸோ அந்த மாதிரி வந்த வண்டி தான் இது. ஸோ இது ஒன்றும் ரொம்ப ஸ்க்ராப்லேருந்து வந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன், ரன்னிங் ஓடிட்டு இருந்தது, ஜஸ்ட்டு ஓடிட்டு இருந்தது தான், கஸ்டமர் ஓடிட்டு வந்துவிட்டோம், பட் ஃபுல்லாகவே ரீஸ்டோர் பண்ணியிருப்போம். யூ கேன் ஜஸ்ட் சி ஒரு சிங்கிள் போல் நெட்லேருந்து உங்களுக்கு இண்டிகேட்டர், ஹெட்லைட்டு, எல்இடியிலேருந்து ஒரு கீ, பேசிக் கீ செட்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிராண்ட் நியூவாக தான் இருக்கும், ஒரு ஷோரூமில் இறக்குனா தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் கலர் எனக்கு இந்த கலரில் கொடுத்துருங்க, மட்கார்ட்ஸ் குரோமில் கொடுத்துருங்க, டயர்ஸ் ரெண்டுமே ஹாஃப் ரோட் டயர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கஸ்டமர் பட்டன் டயர், ஹேண்டல் பார் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் ஆட் பண்ணிடுவோம். டு பி ஃப்ரேங்க் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. மாறவே இல்லை. ஆமாம், கலர் இந்த தீம் லைட்டாக மாறினா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து அதே மாதிரி 100 ஒரு மாடிஃபைட் பண்ண மாதிரியும் இருக்குது. ஆமாம், லைட்டாக. ஆமாம், ஃபுல் ஸ்டாக் மாதிரி லுக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் நீங்கள் ஸ்டாக் வந்து கெடுக்கவே இல்லை, அது ஒரு டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு லவ், கஸ்டமர் இது லவ் எப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, அதுக்கு தக்கன பண்ணிடுறது. ப்ரோ உங்களோட பெயிண்ட் குவாலிட்டி வந்து சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, நிறைய வந்து இந்த தீமா பெயிண்ட் பண்றது கரெக்ட், அந்த நிறைய நம்ம வீடியோஸும் நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறீங்க, இது எவ்வளோ நாள் எடுக்கும் ப்ரோ? ஸோ அதுக்கு மீன ஒன்று சொல்லிடலாம். சரி, ரொம்ப வியூவர்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது இல்லை கேட்குறது வந்துட்டு எனக்கு இந்த மாடல்ஸ் அனுப்புங்க. சி கைஸ், எங்ககிட்ட எல்லாமே அட் அ டைமில் ரெடியாக இருக்கிறது கிடையாது. ஸோ ஏஆர்கே டைரிஸை வந்துட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், எல்லா பைக்ஸுமே போட்டிருக்கோம். ராயல் என்ஃபீல்டை ஹார்லி டேவிட்ஸனாக பண்ணது இருக்கு, ராயல் என்ஃபீல்டை ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினாலிட்டியாக பண்ணது இருக்கு, பெயிண்டிங்ஸ் குரோம் பிளேட்டடு, காப்பர் பிளேட்டடு, அப்புறம் வந்து எல்லா மாடல்ஸுமே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவெஞ்சர் ஹார்லியாக பண்ணதும் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமைஸ் பெயிண்டிங்கும் இருக்குது. ஸோ எல்லாமே போயிட்டு நீங்கள் இவங்களோட சேனலில் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அதிகமாக பார்க்கணும், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி போய் பாருங்கள், கார்த்திக் ரவி இல்லை மெட்ராஸ் பைக்கர். ஸோ உங்களுக்கு நான் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஆர்எக்ஸ்100 பார்த்து நான் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப இது பண்ணுவேன். ஒரு பாடி பில்டர் வந்து அந்த தீமில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலை ஒன்று இருக்கும், ஆமாம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்கும், அதை வந்து நீங்கள் பைக்கில் கொண்டு வரது வந்து ரொம்ப கண்டிப்பாக இல்லை ரொம்ப பேருக்கு. அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பில்டர் அவர் பில்டிங் பண்ணுறது ஆர்கிடெக்சர், அவர் சொன்னார் ப்ரோ எனக்கு பில்டிங் ஆர்கிடெக்சர் பிடிக்கும், அதை கொண்டு வந்துட முடியுமான்னு தமாஷா கேட்டார். ஏங்க, அவங்க அவங்களுக்கு இப்போது ஒரு மாடு மேய்க்கிறானா, மாடு மேய்க்கிறது தப்பான தொழில் கிடையாது, பால் கொடுக்குது. டு பி ஃப்ரேங்க், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தெரியும், மாடு மேய்க்கிறதுனால பால் கிடைக்குது, அவனும் சம்பாதிக்கிறான், அதனால மாடு மேய்க்க தப்பு கிடையாதுங்களே, அது இருக்கிறதால தான் நம்ம பால் குடிக்கிறோம், மாடு மேய்க்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த மாடு மேய்க்கிறத இப்போ நான் கொண்டுட்டு வரேன், ஒரு அழகாக ஒரு தீம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஆர்கிடெக்சர் அவர் பண்ணுறது, ஸோ அது ரொம்பவே மக்கள் மத்தியில் ஹிட்டுங்க அந்த வண்டி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பிடிச்சதை பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகே ப்ரோ, இப்போ பைக் வந்து இந்த ஓரளவு ரன்னிங் கண்டிஷனில் இந்த ஓடணும், எக்ஸாக்ட்லி, இந்த அளவு ஒரு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் பீரியட் வந்து ஆகும் ப்ரோ? டெஃபினட்டாக இட் வில் டேக் 1 month ஆஃப் டைம் பீரியட் மினிமம். மேக்ஸிமம்னா இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு சமீபமாக சென்னையில், ஒரு வாரம் மழை, அப்போது இந்த பெயிண்டிங் வேலைலாம் அப்படியே ஹோல்ட் ஆயிடுங்க, காய வைக்க முடியாது. அப்போது இட் மே டேக் 1 or 2 weeks அப் அண்ட் டவுன். ஓகே, ஸோ மினிமம் 1 week, 1 month ஆகும். நாங்கள் பிஸி ஷெட்யூலில் இருந்தோன்னா டெஃபினட்டாக இட் வில் டேக் 2 month ஓப்பன் டாக். ஸோ 1 week 2 weekில் கொடுக்குறோம் அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ பெயிண்டிங் வந்தோடனே சாம்பிளாசிங் பண்ணணும், பட்டி பார்க்கணும், திக் பட்டி இருக்குது, அப்புறம் ப்ரேமர் அடிக்கணும், பேஸ் கலர் அடிக்கணும், பெயிண்டிங் அடிக்கணும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, அடிச்சு அடிச்சு எல்லாம் காயணும். இந்த இன்ஜின் இது எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுத்துருக்கு கொஞ்சம் யூஸ்வலாக கொடுக்காம ஒரு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுவோமே. ஸோ டேங்க், நீங்கள் சொல்லுங்கள் டேங்க், இந்த கேஸு, இந்த
எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ளூ தீமாவே கொடுத்துருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா குரோம்ல கொடுத்துருங்க கிராஷ் அந்த பாரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் தெரியுது அந்த அளவு குரோம். அதே மாதிரி குரோமியம்ல யூஸ்வலாக சும்மா குரோம் போடாமல் அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை குரோம் பண்ணும்போது டு பி ஃப்ரங்க் அது லைஃபும் நல்லா வரும். ப்ளஸ் இப்போ நீங்கள் ரோட்டில் போனாலும் அப்படி அப்படி ஒரு திரும்பி திரும்பி பார்ப்பானுங்க ஒரு ஆள். இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு வந்தோம் இந்த வீடியோ எடுக்கும்போது அப்பயே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அப்படி அப்படி அப்படி. ஸோ என்னடா என்னடா இது என்னடான்ற. ஸோ குரோம் பண்ணுறதுக்குமே ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ண பிறகு நம்ம குரோமியம் பண்ணுமா லைஃப் டைமும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ரஸ்ட்டும் ஆகாதுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில சீக்ரெட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கொஞ்சம் சர்வைவ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ யமஹா RX100க்கு வந்து ஃபேன்ஸ் RX100 RX135 RX100 இது ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. இன்னொன்று சின்ன வயசு பையன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க. காசும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணணுன்ற அந்த டெஃபினட்டாக செலவு பண்ணுறது வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து எப்படி நீங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸில் எனக்கு பிரச்சனை கிடையாது பிரதர் சொல்லிட்டாங்க. மினிமம் 50,000 ஆகும் ஒரு 100 ரீஸ்டோர் பண்ணால் மினிமம் 50,000 ஆகுங்க. 50,000 கம்மி பண்ணவே முடியாது ஓப்பன் டாக். அது 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் பண்ணலாம் காப்பர் ஆட் பண்ணலாம் டயர்ஸு. ஸோ இதனால வந்துட்டு இதில் பயங்கரமாக கொண்டு வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து மினிமம் ஒரு 50,000 இருந்தால் ஓரளவு டீசெண்டான டீசெண்டாகவே அவுட்புட் வரும் நல்லாவே பண்ணலாங்க. ஸோ அது போக போக ஆட் பண்ண ஆட் பண்ணால் இன்னும் வண்டியோட பிரம்மாண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ஒரு மூவி பட்ஜெட்டு அதிக பட்ஜெட்னா அதிக பிரம்மாண்டம், கம்மி பட்ஜெட்னா சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இப்போது ஆர்க் சீரீஸ் நீங்கள் தரமாக பண்ணுறீங்க நான் சொல்லி தான் தெரியணும் எல்லாம் பார்க்குற இந்த பைக்கை பார்த்தாலே அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ நிறையா பேசிட்டோம் கண்டிப்பாக. ஸோ சுஜிக்கில் இருக்க 2-stroke ஸோ அந்த மாதிரி கிடைச்சாலும் பண்ண ஐடியா இருக்காங்க ப்ரோ. அதான் சொல்கிறேனே நாங்கள் எது எந்த வண்டி எடுத்தாலும் பண்ணுறதுக்கு ரெடிங்க. இங்கே ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், ஆனால் டைம் பீரியட். ஸோ எங்கள் டைம் நாங்கள் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கோம், ஒரு மாதம் 2 மாதம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு டெஃபினட்டாக வி ஆர் ரெடி டு டூ. ஈவன் RX100 மட்டும் கிடையாதுங்க, புல்லட் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸல் வண்டி கூட ஒன்று மாடிஃபை பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டைம் பீரியட் கொடுத்தா டெஃபினட்டாக பண்ணுறதுக்கு ரெடிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பைக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு இல்லை கண்டிப்பாக, பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி போயிட்டுருக்கு. பிகாஸ் நம்ம ஃபேமிலியும் ஏஆர்கே டைரிஸ் ஃபேமிலியும் பாண்ட் பண்ணும்போது டு பி ஃப்ரேங்க் நீங்கள் போய் கமெண்ட்டில் பாருங்கள் பார்க்குற வியூவர்ஸ், மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க. எங்கே கால் வருதுங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு கால் வருது பிரதர் உங்கள் ஏஆர்கே டைரிஸில் பார்த்தோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம போடுறதுனால தானே மக்கள் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இப்போ நம்ம போடுறதுனால எப்படி வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட சப்போர்ட் ப்ளஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பைக்ஸ் தரேன். நீங்கள் வந்து வீடியோஸ் போடும்போது நம்மளுக்குள்ள ஒரு பாண்டிங்கில் வந்துட்டு மக்களுக்கு போய் சேருது. ரொம்ப பேர் ஆசையாக இருக்காங்க இப்போ வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க மக்கள். அதுவும் நம்ம சென்னை தவிர்த்து ராமநாடு ராமேஸ்வரம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரிலாம் ரொம்ப பேர் போகிறாங்க. சிவகங்கை இங்கெல்லாம் போகிறாங்க, ப்ரோ நான் வந்து துபாயில் வேலை செய்ய வந்திருக்கேன், உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், அந்த ஒரு வண்டி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால மக்கள் ரொம்ப பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்கு போய் சேரும். ப்ரோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பைக் இருக்காது, ஸோ உங்ககிட்ட மாடிஃபைடு பைக்ஸ் ஏதாச்சும் இருக்கா சேலுக்கு இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. இருக்கா இல்லை அதுதாங்க. அப்போ வேலை நம்மளுக்கு வந்துட்டு கோவிட் டைமில் வேலை கம்மியாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணோம், நாங்களே ஒரு பைக்ஸ் எடுத்து டைம் பாஸ்க்கு வந்துட்டு பைக் மாடிஃபை பண்ணோம், அது மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கேட்குறாங்க மாடிஃபை பண்ணி சேல் இருக்கான்னு, இப்போதைக்கு இல்லை, பட் வி ஹவ் காட் 2-3 பைக்கள் ரெடி, என்னோடய ஓன் வாங்கி அதை ரெடி பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது, ரெடி ஆனோன்னு சேலுக்கு கண்டிப்பாக வரும். அதை நம்ம வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பாக. இல்லைன்னா கூட இருந்துச்சுன்னா நம்ம எங்ககிட்ட இருக்கிறதும் நாங்கள் கொடுப்போம், இல்லை நீங்கள் வாங்கி பண்ணுங்கன்னு சொன்னாலும் வி ஆர் ரெடி டு டூ அண்ட் மாடிஃபைட் ஃபார் யூ. பைக் வந்து செகண்ட்ஸில் எடுத்து எடுத்தும் மாடிஃபைடு பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரோ இப்போ ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் இருந்தார், இங்கே வண்டி வாங்க சொன்னாப்பில் வாங்கணும், ரெடி பண்ணி கொடுக்க சொன்னார், நாங்கள் கொடுத்தோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தாங்க மக்களுக்கு, அந்த நம்பிக்கை கொண்டு வரதா ஒரு பெரிய ஒரு டாஸ்க். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பைக் வந்து எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வந்தாச்சு? ஸோ இது வந்துட்டு ஏறத்தால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாதி பொருள் வந்துட்டு லைக் கஸ்டமர் வாங்கிட்டு வந்தால் பாதி பொருள் நம்ம போட்டோம். ஸோ இப்படியே பண்ணது ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பட்ஜெட் தாண்டிடும். ஸோ அந்த ஏன்னா அது பிராண்ட் நியூ டயர் மட்கார்ட் இண்டிகேட்டர் ஹெட்லைட் எல்லாமே புதுசு, ப்ளஸ் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ A to Z பிராண்ட் நியூ. டு பி ஃப்ரங்க் இந்த வண்டி இப்போ ஷோரூமில் ஏதாவது யமஹா ஷோரூமில் ப்ரொடக்ஷன் பண்ணி இறக்க போகிறாங்கன்னு சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் சொன்னாலும் வாங்குறதுக்கு ரெடிங்க கஸ்டமர். யார் சேலஞ்சுங்க அந்த வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் 3 லட்சம் 2 லட்சம் சொன்னாலும் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க மக்கள். அதனால 1 லட்சரூபா ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணுறதுக்குலாம் யோசிக்க கூட மாட்டேன்றாங்க. அதுவும் இந்த வண்டிங்கெலாம் கிடைக்குதா டிமாண்டில் இருக்குது இப்போ. ஆமாம், ஹைலி டிமாண்ட். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஃப் ரோட் டயர் கொடுத்துருக்கோம், குரோமியம்லாம் குரோமியம் கொடுத்துருக்கேன். சில பொருள் வந்துட்டு
இந்த டேங்க் கலர்லேயே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு யூனிக்காக இருக்கணும் தான். அதுமாதிரி சீட்ஸ்லாம் ஒரிஜினலாகவே கொடுத்துருக்கோம். ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் கஸ்டமர் ஒரு ஷோவாக வேணுமே அப்படின்னு கேட்டு, மற்றபடி ஸ்பீடோமீட்டர் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி எதுவும் கெடுக்கல. ஸோ தட் வண்டி ரொம்பவே நல்லா வந்திருக்கு, வெரி ஹாப்பி. ஸோ நாளைக்கு டெலிவரி ஆக போகுது. ஸோ அதுக்கு மீன மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி ஸோ எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. மெட்ராஸ் பைக்கர் ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஷாப்பை கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க இன்ஸ்டா ஹேண்டில்ஸும் சரி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்ஸ் எடுத்து நல்லா இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பைக்கை ரெடி பண்ணோம் அப்படின்னா இவங்க ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் பைக் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. தென் பை ஃப்ரம் ஏஆர்கே.